ஆளுநர் பிரியாளோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரியாளானா சட்ட ஒழுங்கை காப்பாற்றணும் இந்திய இறையாண்மை காப்பாற்றணும்னா அந்த அக்கறை ஆளுநர் அவிக்கல அவரை பொறுத்த வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கைதி குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் அல்ல குற்றம் சாட்டப்பட்டது வேற நிரூபிக்கப்பட்டது வேற இவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை இங்க வளர்ப்பதற்காக அவர் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு பிஜேபி ஏஜென்ட் மக்கள் மத்தியில் ஏதாவது பேசிட்டே இருங்க ஆளுநர்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்களா மாநில சுயாட்சி என்பது அடைந்தால் திராவிட நாடு இல்லையால் சுடுகாடு இந்த கோஷம் எல்லாம் எங்க இருந்து இந்தியாவுக்கு எங்க இருந்து வந்தது ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாடும் நடப்பு நிகழ்ச்சியில் நம்மிடம் அநேக அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேச திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். இப்போது நேற்றுக்கு இரவு ஆளுநர் ஆர் என் ரவி இருக்கார்ல, அவர் வந்து ஒரு அறிக்கை ஒன்று அனுப்புகிறாரு. அமைச்சரவையிலேருந்து செந்தில் பாலாஜியை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு, அதே இரவோடு இரவாக என்ன பண்ணுறாரு, அதை வந்து நிறுத்தி வைக்கிறோங்கிறாரு. அவருக்கு அந்த அமைச்சரவையிலேருந்து நீக்கிற உரிமை இருக்கா? எதுக்காக நீக்கணும், எதுக்காக அதை நிறுத்தி வைக்கணும்? ஆளுநர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் அல்ல. சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும், மக்கள் ஓட்டு போடுவாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும், மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கேபினட், அதாவது முதலமைச்சருக்கு அதிகாரத்தை கொடுப்பாங்க. முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. கவர்னர்கிட்ட போய் 135 எம்எல்ஏக்கள் ஒரு பெரிய பட்டியலை கொடுத்து, இது நாங்கள் அத்தனை பேரும் இவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதாக நாங்கள் உறுதிமொழி அளிக்கிறோம். அப்போ யார் முதலமைச்சர்? ஸ்டாலின் முதலமைச்சர். அப்போ அண்ணாதிமுக நாங்கள் 115 பேரும் எடப்பாடி முதலமைச்சராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இவரை நீங்கள் பண்ணி வைங்க. அவர் இல்லைன்னா நேர தலைமை நீதிபதி, ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி போய், ஐயா நாங்கள் இவரை வந்து முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் அதுக்கான ரெக்கார்டு நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவர் தீர்மானம் போட்டிருக்கோம். இதுதான் ஆளுநர் பதவிக்கான அடையாளம். ஆளுநர் யார் அமைச்சரவையில் நீடிக்கணும், யார் எந்த அமைச்சர், பிடபிள்யூ யார், ஹைவேஸ் யார், கலால்துறை யார், மின்துறை யார், இதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? முதலமைச்சர். சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு ஆளுநருக்கு எந்த அதிகாரம் இல்லை. இது யார் சொல்றாடா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது. இது யார் பெரியாள்? ஆளுநர் பெரியாள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் பெரியாளானா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எதை சொல்லுகிறதோ அதை செய்யக்கூடியவர் தான் ஆளுநர். அப்போ செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சரா ஆஸ்பத்திரியில் இருக்கிறது, இவருக்கு என்ன இடைஞ்சலா இருக்கு? அவரே வந்து செயல்பட முடியாமல் மருத்துவமனையில் மருத்துவமனை கேர்டேக்கராக ஆக்சிஜன் குழாயை போட்டு படுத்து கிடக்கிறாரு. இவர் என்ன ஆளுநர் டிஸ்டர்ப் பண்ணுறாரு? அப்போ ஆளுநருக்கு பிஜேபி கொடுக்கக்கூடிய அழுத்தம், ஆர்எஸ்எஸ் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை இரவோடு இரவாக எடுத்தேன் கவிழ்த்தேன் செய்யக்கூடிய இந்த ஆளுநரை தமிழ்நாடு புறக்கணிக்க வேண்டும். உதாரணத்திற்கு சட்டசபை நடந்தது, நம்ம கடந்த காலத்தில் ஆளுநர் உரை நடக்கும்போது கோச்சிட்டு போனார். அது எந்த ஆளுநரை உரை நடந்தாலுமே அரசாங்கம் உரையை தயார் செய்து ஆளுநர் கொடுத்துருவாங்க. ஆளுநர் நைட்டு படித்து பார்த்துட்டு சரி இந்த இதை பேசுங்கன்னு சொல்லி ஆளுநர் என்ன பண்ணுவார்? ஒப்புதல் கொடுத்துருவார். ஒப்புதல் கொடுத்ததை தான் முதலமைச்சர் பேசுகிறாரு. இதில் அவன் ஏன் கோச்சிட்டு போகிறேன்? அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுகளை, திராவிட அரசுகளை
ஏதாவது வகையில் குழப்பம் செய்யணும், அதை வந்து சீர்குலைக்கணும், இதுதான் நோக்கமே தவிர உண்மையாக சட்ட ஒழுங்கை காப்பாற்றணும், இந்திய இறையாண்மை காப்பாற்றணும்னா அந்த அக்கறை ஆளுநர் ரவிக்கு இல்லை. ஏன்னா முதலமைச்சருக்கு இந்த அதிகாரம் இல்லையா ஆளுநரை திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் அமைச்சர் மத்திய அரசிட்ட கேட்க வேண்டிய ஒரு இது இல்லையான்னு அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அவரு நீங்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்து போட்டு கொண்டு போய் ஜனாதிபதிக்கு கொடுத்து 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்துக்கு முந்தைய இந்த ஆளுநரை திரும்ப அழைத்து கொள்ளுங்கள். இவர் எங்கள் மாநில அரசுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு இடையூறாக இருக்காருங்கிற புகார் தட்டி விட்டாச்சு. இனி எங்கே போனோம்னா இப்போ அவர் வந்து செந்தில் பாலாஜியை டிஸ்மிஸ் பண்ணது 24 மணி நேரத்துக்குள்ள அந்த டிஸ்மிஸை வாபஸ் வாங்கலைன்னா நேரம் எங்கே போக போகிறாங்க? உச்சநீதிமன்றத்தை போக போகிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போனால் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் இப்போ அவர் மேலே எந்த வழக்கு பதிவு செய்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு? அவர் விசாரணை கைது தான். ஆமாம், தண்டனை கொடுக்கப்பட ஆளுநருக்கு வேலையில் ஆட்டோமேட்டிக்காக அவர் நீதிமன்ற காவலில் தான் இருக்காரு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கைதி, குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் அல்ல. குற்றம் சாட்டப்பட்டது வேற, நிரூபிக்கப்பட்டது வேற. குற்றம் நிரூபிக்கப்பட்டா நீதிமன்றமாக என்ன பண்ணும்? அவருக்கு ஒரு 6 வருஷம் தண்டனைனா எலெக்ஷன் வைக்க முடியாது, முடிஞ்சு போச்சு, பதவி போயிடு. இப்படிதான சட்ட நடைமுறைகளை சட்ட வல்லுநருடைய ஆலோசிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்யக்கூடிய ஆளுநரை பொறுத்தவரை இந்திய சனாதன ஆதரவாளராக இருக்கார். எப்படின்னு கேட்டால் வள்ளலார் வடலூருக்கு போகிறாரு. அங்கே போய் வள்ளலார் இந்து மதத்தினுடைய ஆன்மீக குருங்கிறார். அங்கே இருக்கிற வள்ளலார் சிஷியம் பூரா எல்லாம் கொடி பிடிச்சி தெரியலாம். ஏன் இவரை விரட்டி விடுங்க முதல்லங்கிறான். என்ன காரணம் கேட்டீங்கன்னா சனாதனத்தை எதிர்த்தவர் தான் வள்ளலார். சனாதனத்தை ஆதரித்தவர் அல்ல, ஜாதியை ஆதரித்தவர் அல்ல. ஜாதி முதல்ல கிடையாதியா, எல்லாம் சமபந்தி விருந்து, எல்லாம் அன்னதானம் போடுங்கய்யா, சாப்பிடுங்கய்யா, எல்லாம் ஒன்றா இருக்குன்னு சொன்னவர் தான் வள்ளலார். ஆனால் ஆளுநர் என்ன சொல்கிறாரு? அவர் வந்து இந்து மதத்தினுடைய அடையாளங்கிறார். இப்படி அதே போல் பெரியார் பல்கலைக்கழகம் போகிறாரு. அங்கே போனால் அங்கே இருக்கிற பூரா அங்கே கருப்புக்குடி காமிச்சிட்டு வெளியே போக சொல்கிறேன். ஏன்னா தமிழ் பட்டமளிப்பு விழாவில் தமிழ் பயன்படுத்தப்படவில்லைங்கிறது குற்றச்சாட்டு. எங்கே நடக்குது? தமிழ்நாட்டில் மாணவன் தமிழ் படித்தவன், இப்போ கல்லூரி தமிழ் கல்லூரி, ஆனால் தமிழில் இல்லாமல் ஆங்கிலத்தில் உரையாற்றுறாரு. நாங்கள் பாமக எம்எல்ஏ எதிர்த்து வெளியே போயிட்டார். அப்போ ஆளுநரை பொறுத்தவரை தமிழக அரசுக்கு ஏதாவது இடையூறு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ 9.5 லட்சம் மாணவர்கள் படிச்சுட்டு பட்டம் வாங்குறது காத்திருக்கான். பொன்முடி சொல்கிறார், ஆளுநர் செய்தியே கொடுக்க மாட்டேங்கிறார். அப்போ அந்த மாணவருடைய எதிர்கால கேள்விக்குறியாது. ஆமாம், அதெல்லாம் பண்ணாமல் இந்த திமுக அரசு மீது குற்றம் சாட்டுறது, இந்த மாதிரி அமைச்சர்கள் தூக்குறது, அவருக்கு இல்லாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை இங்கே வளர்ப்பதற்காக அவர் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு பிஜேபி ஏஜென்ட். இப்போ இவர் செந்தில் பாலாஜி ஊழல் கரைபடைந்தவர் தான். அவர் ஊழல் சொல்லலாங்க, ஊழல் கரைபடைந்தவர் தான், ஊழல்வாதி தான், 1000 கோடி டாஸ்மார்க்கில் ஊழல் தான். அவர் அவங்க தரப்பு அமைச்சரே சொன்னது. யார், நீங்கள் நிதியமைச்சராக இருந்த சொல்லணும். மோடி மேலே பெரிய ஊழல். என்ன பெரிய ஊழல்னா, அதானிக்கு 1.5 லட்சம் கோடியை இன்சூரன்ஸ் பணத்தை 1 லட்சம் கோடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து 50,000 கோடி எடுத்து கொடுத்துருக்காரு. யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். இதை அவ டெல்லியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற கூட்டுக்குழு, அதானிக்கு எப்படியா 1 லட்சம் கோடி கொடுத்தீங்க, இதை விசாரிக்கணும், அதானி விசாரிக்கணும், நாடாளுமன்ற கூட்டுக்குழு போட்டு விசாரிக்க சொன்னால் அது விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறது பெரிய ஊழல், இங்கே இருக்கிறது சின்ன ஊழல். பெரிய ஊழல் சின்ன ஊழல் சண்டை போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது, தமிழ்நாடு மக்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது. அப்போ தமிழ்நாடா டெல்லியான்னு பார்த்தா இங்க இருக்க மக்கள் யாரும் சப்போர்ட் பண்ணுவான்? தமிழ்நாட்டு தான். அப்போ நீங்க கோயம்புத்தூர்ல எதிர்கட்சி தலைவர்கள் பூரா ஒண்ணு கூடுறாங்க, ஒண்ணு கூடி பிஜேபிய நம்ம அப்புறப்படுத்தி தீரணும். நம்ம ஊர் செந்தில் பாலாஜி அப்புறம் பார்த்துக்கலாம். செந்தில் பாலாஜியை கரூர் தான் வீடு கட்டுறாரு, ஓ காஷ்மீர் வீடு கட்டலையே. அப்போ செந்தில் பாலாஜி என்பவர் தமிழ்நாட்டை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் ஆர் என் ரவி யார் சப்போர்ட் பண்ணுறாருன்னா அதானிக்கும் அம்பானிக்கும் நீரவ் மோடிக்கும் லலித் மோடிக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபரை
திரும்ப அழைக்க வேண்டும் என்பதுதான் இங்கே தமிழ்நாட்டு மக்களுடைய வேண்டுகோள். இது அமைச்சரவை நீக்குவது என்பது முதலமைச்சருக்கு உள்ள அதிகாரம். முதலமைச்சர் யார் தேர்ந்தெடுத்திருக்கா? தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கலாம். தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சரை மறு தேர்தல் வந்தா நீ வேற முதலமைச்சர் மக்கள் தேர்ந்தெடுக்க போறான். இதுக்கு செந்தில் பாலாஜியை டிஸ்மிஸ் செய்வதன் மூலம் முதலமைச்சருக்கு உள்ள அதிகாரத்தை ஆளுநர் எடுத்துக்கொள்கிறார். இது தமிழக மக்களுடைய தமிழக மக்களை அவமதிப்பதாக அர்த்தம். ஏன்னா தமிழக அரசுக்குன்னு சில அதிகாரங்களை கொடுத்துருக்கு இந்திய அரசு சட்டம். அவ்வளவு தாக்கம் அவருக்கு வந்துகிட்டு இருக்கா? பிஜேபி சார்பாக வந்து நீங்கள் வந்து எதாவது சொல்லிட்டே இருங்க, மக்கள் மத்தியில் ஏதாவது பேசிகிட்டே இருங்க, ஆளுநர்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்களா? இல்லை, ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு அதுதான். ஆளுநர் நாகாலாந்தில் இருந்தார். நாகாலாந்தில் வந்து போடோ சோசியலிஸ்ட் போடோ தீவிரவாதிகள் இருக்கான், அவன் காடுகள் ஒழிஞ்சிருக்கான். அங்கே அவரோட பேச்சுவார்த்தை முடிஞ்சு அவர்கள் என்ன ஒப்பந்தம் சொல்கிறானோ அதை இவர் மாற்றி எழுதி அவங்கள்ட்ட கொடுத்து இந்த ஒப்பந்தத்தை இவன் கைது போட்டான்னு பேப்பரையே மாற்றுறாரு. அவன் பூரா காட்டுக்குள்ளே அம்போடு ஒழிஞ்சு கிடக்கிறான். அவ்வளோ பயிலும் மலையிலேருந்து நகரத்துக்கு கொண்டான என்ன ஆகும்? சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போகும். அதனால் ஆளுநரை மோடி கூப்பிட்டு நாகாலாந்து பக்கமே போயிடாத. அவனுக்கு பூரா கம்பளி குளிருக்கு பெட்ஷீட் போதி, பெட்ஷீட்டுக்கு என்ன வச்சுருப்பான்? அம்பு வில்லு கன்று வச்சுருப்பான். அதனால் அங்கே போனீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும். அதனால் அங்கே போகாதிட்டார். இப்போ இங்கே தமிழக மக்கள் வந்து இளிச்சவாயர்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆளுநரோட மூக்க நுழையத்தில் வந்து அதிகமாக இருக்கு. அப்போது இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயக பூர்வமாக 234 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்கான். அவர்களுக்கு அதிகாரம். அதிகாரம் யாருக்குன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, அமைச்சர்களுக்கு, முதலமைச்சருக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, மேயர்களுக்கு, இவர்களுக்கு அதிகாரம் இருக்க தவிர ஆளுநர் வந்து ஒரு அலங்கார பொம்மை தான். ஆளுநர் யாரையும் மாற்றவோ டிஸ்மிஸ் பண்ணவோ நியமிக்கவோ அல்ல. நீங்கள் சட்டமன்ற தீர்மானத்து மசோதாவை ஆளுநருக்கு போகணும். ஆளுநர் போஸ்ட் பண்ண எங்கே அனுப்பணும்? நீங்கள் டெல்லிக்கு அனுப்பணும், நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும், பிரசிடென்ட்கிட்ட அனுப்பணும். இதுதான் யாருடைய வேலை? ஆளுநர் முடிவெடுக்க முடியாது. மசோதாக்களை டெல்லிக்கு அனுப்பினா அவர்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் ஆளுநரை பொறுத்தவரை என்ன சொல்கிறார் கேட்டீங்கன்னா, நான் தான் முழு அதிகாரம் ஐயோ, நான் தான் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சரா எப்படி நீடிக்கலாம்? இதை கேட்க வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றம். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு, விசாரணை நடந்துட்டுருக்கு, அவர் பேஷண்டாக இருக்காரு. இதுக்குள்ளே டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இந்திய அரசியல் சாசன சட்டம் மாநில அரசு கொடுத்துருக்குற அதிகாரத்துக்குள்ளே ஆளுநர் தலையிட்டாருன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும். ஆளுநருக்கு என்ன அதிகாரம்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகார வரம்புக்குள்ள அவங்க நின்றுக்கணும். அதை தாண்டி வர்ற வேலையை ஆளுநர் செஞ்சால் என்னாகும்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு என்பது, ஆளுநர் மாளிகை என்பது ஒரு அமைதி பூங்காவான இடம். அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரகராக மாறக்கூடாது. ஆளுநரை பொறுத்தவரைக்கும் இப்போ எப்படி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, எங்கே போனாலும் சரி அது அங்கே ஒரு சனாதனத்தை கொளுத்தி போடுவது தான் அவருக்கு வேலை. காரணம் கேட்டீங்கன்னா, அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை, ஆர்எஸ்எஸ் சொல்லுகிற வேலையை செய்கிற ஏவல் துறையாக தான் வச்சிருக்காரே தவிர இது ஒரு ஜனநாயக ரீதியான துறையாக அல்ல. இடையில ஒரு மீட்டிங்கில் பேசும்போது கூட சொல்லியிருந்தார், திராவிடம் வந்து நீர்த்து விட்டது, பிஜேபி வந்து இதாகிட்டுன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் அதாவது இந்தியாவுக்கு ஆரிய திராவிட யுத்தத்தை ஆரம்பித்து வச்சது எங்கேன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் தான் தந்தை பெரியார், நீங்கள் பாப்பானையும் பாம்பையும் பார்த்தா முதல்ல நீங்கள் பாம்பு விட்டுருக்கடா பாப்பான் அப்படின்னு சொன்ன ஒரே மாநிலம் இது தமிழ்நாடு. தமிழ்நாடு தான், தமிழ்நாட்டில் தான் நீங்கள் சனாதனம் என்பது, மாநில சுயாட்சி என்பது, அடைந்தால் திராவிட நாடு இல்லையால் சுடுகாடுன்னு இந்த கோஷமெல்லாம் எங்கிருந்து, இந்தியாவுக்கு எங்கிருந்து வந்தது? தமிழ்நாட்டு, தமிழ்நாட்டிலிருந்து தான். அப்போது தமிழ்நாட்டுடைய அரசியலை பலவீனப்படுத்தணும், தமிழ்நாட்டினுடைய அரசியலை நீங்கள் காலி பண்ணணும். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு. இப்போ இவர் செந்தில் பாலாஜியை மூலம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி சௌரியமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கார். சங்கீதா ஓட்டு இட்லி கேட்குறாராம். ஜெயலலிதா இட்லி சட்னி சாப்பிட்ட மாதிரி செந்தில் பாலாஜி எதை கேட்குறாரு? சங்கீதா ஓட்டு இட்லியை கொடுங்க கேட்குறாரு. சங்கீதா ஓட்டு உரிமையாளரான முரளி நீங்கள் செந்தில் பாலாஜி பார்ட்னர், அவர் இட்லியும் கொடுப்பாரு, இந்த தோசையும் கொடுப்பாரு, ரோஸ்ட்டும் கொடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பார். ஆக
செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை கரைபடிந்த ஊழல் படிந்தவர் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த விஷயத்த தமிழ்நாடு அரசு பார்த்து கொள்ளுமே தவிர டெல்லியில் இருக்கக்கூடிய ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஆளுநரை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி அப்படியே அப்ரூவரா மாத்திடணும், திமுக எதிரா அப்ரூவரா மாத்திடணும். இதுக்கான முயற்சியை ஆளுநர் மூலம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால ஆளுநர் உண்மையாகவே செந்தில் பாலாஜி நீங்க பாக்கணும்னா நீங்க சங்கீதா ஹோட்டல் சுரேஷை பாத்தீங்கன்னா சரி, இல்ல சுரேஷனுடைய சிஓவா இருக்கிற லதா மேடத்தை பார்த்தா சரி, நீங்க செந்தில் பாலாஜிய அப்ரூவரா மாத்திரலாம். காரணம் கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பூரா சங்கீதா ஹோட்டலா இருக்கு. அதனால ஆளுநருக்கு வேணும்னா நாளைக்கு அங்கிருந்து அனுப்பலாம். இதுதான் சங்கீதா ஆஸ்பத்திரியுடைய அரசியலே தவிர செந்தில் பாலாஜி அப்ப இப்ப அவர் வந்து நோயாளி. செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சர். செந்தில் பாலாஜியை பொண்ணை பொறுத்தவரை அவர் இன்னும் 3 மாசத்துக்கு மருத்துவமனை வளாகத்துக்குள்ள மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி தான் இருக்கணும். இவர் என்னத்தை ஊழல் பண்ணிட போறாரு, இல்ல என்ன சட்டத்தை மீறிட போறாரு? சங்கீதா ஹோட்டல் ரெண்டு இட்லி போல 4 இட்லி சாப்பிடுவார். வேற என்ன நடக்க போகுது? 2 சட்னிக்கு போல 4 சட்னி சாப்பிடுவார். இதுக்குள்ள அவர் டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு? அப்போ ஆளுநருக்கு எப்படியாவது செந்தில் பாலாஜிய பிஜேபி பங்கு கொண்டு வந்துருக்கு. செந்தில் பாலாஜியில மேல வெறுப்பா இல்ல திமுக மேல வெறுப்பா? திமுக மேல உள்ள வெறுப்பு, திமுக மேல உள்ள வெறுப்ப செந்தில் பாலாஜிய அப்ரூவரா மாத்திட்டா துருப்பு சீட்டு திமுகவை பலவீனப்படுத்திடலாம். பிரதமர் மோடி ஒரு மீட்டிங்கில் பேசும்போது திமுக வந்து குடும்ப அரசியலில் ரொம்ப பெருசாக பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, ஆமாம் நாங்கள் குடும்ப அரசியல் தான் பண்ணுறோம், எங்கள் மக்களோட சேர்ந்து பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த வகையாக பார்க்குறீங்க? இல்லை, திமுக இந்தியா முழுக்க குடும்ப அரசியல் தான். நீங்கள் நேருக்கு பின்னாடி இந்திரா காந்திக்கு பின்னாடி ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, தேசிய அரசியல் அப்படித்தான் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டு அரசியல் அப்படித்தாரு. கருணாநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். ஆந்திரா போனீங்கன்னா ஒய்எஸ்ஆர் ரெட்டி, ஜெகன் ரெட்டி அப்படித்தான் இருக்கு. அப்படியே போனீங்கன்னா ஒரிசாவில் பிஜு பட்நாயக், அவன் மகன் யாரு? நவீன் பட்நாயக். மகாராஷ்டிரா போனீங்கன்னா பால் தாக்கரே, மகன் உத்தவ் தாக்கரே, அடுத்த மகன் ஆதித்ய தாக்கரே. இப்படித்தான் அரசியல் தான். நீங்க இந்தியா லல்லு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ், முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ், எங்க பார்த்தாலும் இது இந்தியாவும் வாரிசு அரசியலும் பிரிக்கப்பட முடியாது. இது இந்தியா மட்டுமல்ல உலகம் பூரா. அமெரிக்கா எடுத்தீங்கன்னா சீனியர் புஷ், அப்புறம் ஜூனியர் புஷ், பல புஷ்கள் வந்துட்டாங்க. இது நீங்க இந்தியாவில் போற. அதே போல வடகொரியால எடுத்தீங்கன்னா அவங்க அப்பா கிம் உன் ஜங், இப்ப இருக்கிற கிம் உன் ஜங், இப்படி பல வாரிசு அரசியல் உலகம் பூரா இருக்கத்தான் செய்யுது. அப்போ இந்த வாரிசு அரசியல் என்பது அரசியல் பண்ணுகிற குடும்பத்தை பொறுத்து. சில அரசியலுக்கு விருப்பமா வர்றான், இல்லை அரசியல் விட்டு போயிடுறான். இப்போ எடப்பாடி அரசியலுக்கு வந்தாரு, எடப்பாடி பையன் மிதுன் அரசியலுக்கு வேண்டாங்கிறாரு, அரசியல வேண்டாங்கிறாரு. அதனால அரசியல் என்பது நீங்க காலங்காலமாக அரசியலும் வாரிசு அரசியலும் பிரிக்கப்பட முடியாது. பின்னி பிணைந்து கிடக்கக்கூடிய விஷயம்தான் வாரிசு அரசியல். மாமன்னன் படம் தற்போது ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படத்தில் வந்து அந்த படத்தை இயக்குன மாரி செல்வராஜ் அவர் வந்து அவர் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு தாக்கம், தேவர் ஆல்ரெடி மண்ணே அந்த பாட்டை கேட்டு இந்த ஜாதி வந்து பெரிய ஜாதியாகவும் நம்ம வந்து ஏதோ தாழ்ந்த ஜாதியாகவும் சித்தரிச்சிருக்காங்களே, இதற்கு பதிலடி கொடுக்க படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தோட கதையை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது மாரி செல்வராஜ் இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு. அது என்ன பேசுறாருன்னா, அவர் வந்து ஏறக்குறைய ஒரு 3 படங்களை கொடுத்துருக்காரு, பரியேறும் பெருமாள், கர்ணன், இப்போ மாபொன்னன். இந்த படம் வந்து 3 படத்தையும் கொடுத்துருக்காரு. 3 படங்களுமே நீங்கள் ஆதிக்க சாதி, அடக்கப்பட்ட சாதி, 2 சாதிகளுடைய நீங்கள் வரலாறை பதிவு செஞ்சுருக்காரு. இப்போ அந்த மாமன்னன் படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம சபாநாயகர் தனபாலுடைய கதை, திருமாவளவனுடைய கதை, இது தேர்தல்னு, அதாவது அவர் உதயசூரியன் சிலை நிற்கல, சிதம்பரம் பாஜமன் தொகுதியில் சொந்த சிவத்தில் நின்று 3-4 அறிவுல ஜெயிச்சார். கடைசி வரைக்கும் கடைசியாக அறிவிச்சது யாரு? சிதம்பரம் பாஜமன் தொகுதி தான். அப்போ அதே போல் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதிகளில் ஒரு பெரிய ஜாதிக்கலவை நடந்துகிட்டே இருக்கும்.
குளத்தோருக்கும் தேவேந்திர குளிமலைவர்களுக்கும். அப்ப இது போன்ற தன்னை அழுத்தி கொண்டிருந்த ஒரு விஷயத்த படமாக்கணும்னு ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு தான் நான் உதயநிதியை வச்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்கேன், இயக்கியிருக்கேன்னு சொல்றாரு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்க வேண்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் இயற்கையாகவே ஒரு நாலு சின்ன பசங்க, ஒரு 8-10 வயசு பசங்க, அந்த பசங்க போய் ஊர்க்குள்ள ஊர் கிணத்துல குளிக்கிறாங்க என்பதற்காக மேலிருந்து வயதானவர்களே சாதி வெறி பிடித்து கல்லிலே அடிச்சு கொண்டு வருவோம். மூணு பசங்களையும் இறந்துருவான். ஒரே பையன் கதாநாயகம் மட்டும் தப்பிச்சு வீட்டுக்கு வருவான். கதாநாயகனுடைய அப்பா யாரு கேட்டீங்கன்னா வடிவேலு, அவர் அந்த ஊர் தலைவர், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவர் தலைவர். அப்போ உடனே போய் சொல்லுவாரு, அந்த ஊரில் இருக்கிற பெரிய ஜாதியிட்ட போய் சொல்லுவாரு, இந்த பயலர் மூணு பேரும் கல்லாறு அடிச்சு கொண்டு இருக்காங்க, இவர்களை சட்டத்தின் மூலம் நிறுத்தி தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்குவாரு. அப்போ தான் அங்கே ஜாதி அரசியல் வேலை செய்யும். எப்படின்னா அந்த மேல் ஜாதிக்காரர் தன்னுடைய ஜாதிக்காரனை காட்டி கொடுத்தா தனக்கு ஓட்டு போட மாட்டான்னு என்ன பண்ணுவார், வடிவேலை சமாதானப்படுத்துவார். அப்போ வடிவேலு, நீங்கள் கீழ் சாதியாக ஒடுக்கப்பட்ட சாதியாக இருந்து இந்த சாதி நீங்கள் நியாயம் கிடைக்கலையேன்னு ரொம்ப குமுறுவார். குமுறி அப்பா மகன் ரெண்டு பேர் சின்ன குழந்தையிலிருந்து உதயநிதி வடிவேலு பேசுறதில்ல. இதுதான் அந்த படத்தினுடைய கதை. உண்மையாகவே நீங்கள் தாழ்ந்தப்பட்ட மக்கள் சில இடங்களில் அதிகாரம் அவர்களுக்கு எந்த வகையிலையும் அதிகாரம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதில்லை. உதாரணத்துக்கு இந்த விழுப்புரம் மேல்வாதி கிராமம் கோயிலுக்கு இன்னும் போக முடியல. கண்டிப்பா நீங்க வேங்க வயல்ல இந்த மழை யார் கடந்தாங்க கண்டுபிடிக்க முடியும். என்ன காரணம்னா, இவனுக்கு வந்து சட்டம், ஜனநாயகம், போலீஸ் காவல்துறை எல்லாமே இவனை உசாசீனப்படுத்துது. அவனை பார்த்தா பயப்படுது. யார நீங்க மேல் சாதிய பார்த்தா பயப்படுது. அப்போ இது இந்த படத்துல இந்த கதையை சரியா பதிவு பண்றாரு. எப்படி பதிவு பண்றாருன்னா, பதிவு பண்ண முறையெல்லாம் சரி, ஆனா இந்த படத்தினுடைய கதாநாயகனா உதயநிதி எடுத்துருக்கூடாது. உதயநிதி ஒரு அரசியல்வாதி. அவர் ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொல்கிறாரு, உதயநிதி இல்லைன்னா இந்த படம் எடுக்க முடியாது, எடுக்கிறத விட ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அதுக்காக தான் அவர் எடுத்திருக்காரு. அப்போ இதே போல தவறான முன்னுதாரணம், தவறான முன்னுதாரணம். ஏதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வழியை பதிவு செய்கிறவன் ஒரு கலைஞன், அவனுக்கு அரசியல் சாயம் கிடையாது. இப்போ மாறி செல்வராஜ் சொல்லும் மிகப்பெரிய தவறு. ஒடுக்கப்பட்ட மக்களோ, நீங்கள் கூலி விவசாய மக்களோ, விடுதலை படம் என்ன, நீ தாழ்த்தப்பட்ட மக்கள் வச்சாதி வாச்சாதி கதை என்ன? அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கதையை பதிவு செய்யறதுக்கு ஒரு அரசியல் பின்னணி வேணுமா? இது என்ன, இது ராணுவ ஆட்சி நடக்கிற நாடா, சர்வாதிகார நாடா, ஜனநாயக நாடு இல்லையா? இப்போ முதல் மாரி செல்வராஜுடைய கருத்தை முதல்ல தப்பு, கருத்தை முதல்ல தப்பு. இது வந்து அனைத்து மக்களுக்குமான ஒரு செக்குலரிசம், மதச்சார்பற்ற நாடு. இந்த நாட்டில் உதயநிதி வச்சு தான் நான் தாழ்த்தப்பட்டவனுக்கு ஆதரவாக படம் எடுக்கணும்னு சொன்னால் மாரி செல்வராஜ் உண்மையாகவே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்குனர். அவரு இசை வெளியீட்டு விழால என்ன சொல்றாரு, பரியேறும் பெருமாளருடைய அப்பா வேஷத்தில் நடிச்ச அந்த பெரியவர் அடிப்பாராம். இவர் சொல்றாரு, இவரு சொல்றாரு, உதவி இயக்குநர்களை கையில் நடிச்சாலும் அடிப்பேன். இதே முதல்ல ஒரு வன்முறையா இல்லையா? நீங்க அவனை வந்து உதவி இயக்குனரோ இல்ல கூட பணிபுரிவனோ சமமாக நடத்த முடியாது. நீ எப்படி ஒரு டைரக்டரா இருக்க முடியும்? அவனை சக மனிதனாக மதிக்க முடியாது. நீ எப்படி டைரக்டரா இருக்க முடியும்? இதே முதல் அடிப்படை தவறு, உன்னுடைய சித்தரையே தவறு. நீங்கள் அந்த படத்தில் தாழ்த்தப்பட்டவர் ஓட்டு கேட்டு போவார், ரெண்டு பேருக்கு சண்டை வந்து ஆதிக்க சாதிக்கும் அடக்கப்பட்ட சாதிக்கும் ஓட்டு கேட்டு போகும்போது ஊரில் இருக்கக்கூடிய மேட்டுக்குடி மக்கள் போகிறான், நீ உள்ளே வராதையா, தாழ்ந்து சேர்ந்து குறுக்காட்டிடுவான், வழி இல்லை, யாருக்கும் உள்ளே வராதுன்றுவாங்க. உடனே வந்து வீட்டில் வந்து நீங்கள் கதாநாயகன், கதாநாயகனுடைய அப்பா மாமன்னன் நினைக்கின்ற மண்ணு, அவரை வந்து மண்ணு மண்ணு தான் கூப்பிடுவாங்க. அப்போ தான் சொல்லுவார், நான் என் பையன் வளர்ந்து ஆளான பிறகு அப்போ அவன் பேர் என்னப்பான்னு கேட்டான், என் பேர் மா மன்னன், எங்கள் அப்பா வச்ச பேர். அப்புறம் ஏன் உன்னை மண்ணு மண்ணுன்னு கூப்பிடுறாங்கரா? அப்படி தாண்டா ஊரில் கூப்பிடுவாங்க, இனிமேல் அவனை எவனும் கூப்பிட வேண்டாம், உன்னை மாமன்னன் கூப்பிட சொல்லு. எனக்கு பேரை என் பையன் தான் நினைவுபடுத்தலாம் அப்படின்னு வடிவேல் சொல்லுவார். அதே போல் நீங்கள் ஊர் மக்கள் தேர்தலில் ஓட்டு கேட்டு வர வேண்டான்ருவாங்க, வர வேண்டான்னு சொல்லி சாதி சங்கங்கள் கூட்டணி சேர்ந்து இந்த சாதி சங்கங்கள்லாம் நம்ம சாதிக்கு தான் ஓட்டு போடணும், கீழ் சாதிக்கு ஓட்டு போடக்கூடாது, இதை மறுச்சுருவாங்க. ஆனால் அடுத்த தலைமுறை என்ன பண்ணுவான், அவன் வீட்டுக்கு வருவான், எங்கள் அப்பா கிடக்குறாயா, எங்கள் அப்பா சாதி வெறி பிடிச்சி தெரியுறான்,
எனக்கு சாதி வரலீவா அப்ப அடுத்த தலைமுறை சாதிய கட்டுப்பாட்ட உடைச்சிருச்சு அது அந்த படத்துல பதிவு பண்றாங்க அதே போல திருமாவளவனுக்கு என்ன நடந்துருக்கு கேட்டீங்கன்னா சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில நீங்க அங்க கம்யூனல் பாலிடிக்ஸ் ஆகி போச்சு ஒன் இயரா தலித் தானே அதுல திருமாவளவன் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு நமக்கு வன்னியர்களோ மற்ற சமூகம் ஓட்டு போட மாட்டாங்க ஆனா தேர்தல் ரிசல்ட்ல அவர் ஜெயிக்கிறார் ஏன் எப்படி ஜெயிக்கிறாருன்னா நீங்க அவர் தலித்தா பாக்கல யாரா பாக்குறா அவர் ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதி அவர் நாடாளுமன்றத்துக்கு போனா எல்லா ஜாதியும் ஓட்டு போடுறான் அப்ப ஜாதி வெறி இருந்தா திருமாவளவன் ஜெயிச்சே இருக்க முடியாது அப்ப இந்த சமூகத்தை பொறுத்தவரை ஒரு கலைஞர் என்ன பண்ணணும்னா ஜாதியை உடைக்க கூடாது ஒட்ட வைக்கணும் ஜாதி பிரிவினையா கூடாது என்ன பண்ண ஜாதி என்ன பண்ணணும் சேர்த்து வைக்கணும் ஆனா எனக்கு ஒரு 30 ஆண்டு காலமாக இருந்த என்னுடைய அழுத்தத்தை என்னுடைய வழியை நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி இரண்டு சமூகம் மோதி கொள்ளுகிற காட்சி நீங்க பார்த்த இளைஞனுவா ஓ நம்மளை இப்படிலாம் அடக்கி வச்சுதானுங்களா உட்கார கூட விடலையா உட்கார கூட விடலையா அப்படின்னு பார்த்தானா வன்மம் வளருமே தவிர வன்மம் குறையாது அந்த படத்துல கடைசியா படம் முடிகிற பொழுது நீங்க எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருவாரு யாரு வடிவேலு ஜெயிச்ச பிறகு அந்த முதலமைச்சர் சொல்லுவாரு இப்போ இதை நான் ஒரு பெரிய பதவி ஒருத்தர் கொடுத்துருக்கேன் வருவா இருக்குவாரு வடிவேல் வந்து சபாநாயகர் ஆசந்து உட்காருவார் இது யாருடைய கதைன்னா போன பீரியட்ல இருந்த அதிமுக ஆட்சியில இருந்து அதிமுக ஆட்சியில் தனபால் தனபாலை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவங்க தனபாலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவர் அவர் உணவு அமைச்சரா இருக்கிற போது அவர் வீட்டு கல்யாணம் எல்லா அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுத்துட்டு சாப்பிடாம போயிடலாம் ஏன் சாப்பிடாம போறான் தாழ்த்தப்பட்ட சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் அருந்ததிர் சமூகம் அப்போ இவருக்கு அன்னைக்கு இரவு பூரா தூக்கம் இல்லை சொந்த சாதி சொல்றான் நீ என்ன எவ்வளவு பெரிய பதவிக்கு போய் என்னையா பண்றது நீ அமைச்சர் தான் நீயே ஒரு அமைச்சர் உன் வீட்டுலாம் சாப்பிட்டானா உன்னை எப்படி பார்த்தான் தாழ்த்தப்பட்ட சாதியா தாயா பார்த்தான் உன்னை வந்து சக மனிதனா பார்க்கலையா அப்படின்னு சொந்த சாதிக்காரன் சொன்ன பிறகு நேர முதலமைச்சர் போய் சொல்றாரு ஜெயலலிதாட்ட அம்மா கல்யாணம்லாம் முடிஞ்சு போச்சுமா இதான் பொண்ணு மாப்பிளமா ஆசீர்வாதம் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க அம்மா எனக்கு ஒரே ஒரு வருத்தம்மா என்ன சொல்லு ஜனபால் அந்த பொம்பளை அப்படி இரும்பு பெண்மணி என்ன ஜனபால் சொல்லுங்க மேல் சாதிக்காரன்லாம் வந்தாம்மா இவனுமே என் வீட்டில் கை நினைக்காம போயிட்டாம்மா சாப்பிடலையா சாப்பிடலாமா ஜாதி ஆணவத்தில் நான் வந்து ஒடுக்கப்பட்ட சாதி அதனால சாப்பிடாம போயிட்டாமா அந்த அம்மா உடனே என்ன பண்ணுது எல்லாருமே கும்பிடக்கூடிய சபாநாயகர் அந்த பதவியில் உட்கார வைக்கணும் சட்டசபை நிகழ்ச்சினால பல வருஷங்களா பார்த்திருக்கேன் என்னன்னா முதலமைச்சர் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க சபாநாயகர் எப்போ வருவாரு எல்லாரும் கரெக்டா 10 மணி சட்டமன்றம் கூடுகிற பொழுதுதான் டபாலியோட சபாநாயகர் வருவார் வந்தா தலைமை ஆசிரியர் அவர் அத்துணை அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் உட்பட எந்த எல்லாரும் யாரும் கும்பிடணும் சபாநாயகர் சபாநாயகர் கும்பிடணும் அதுதான் சபை மரபு அந்த பதவி யாருக்கு அந்த அம்மா கொடுத்தது தனபால் அந்த படத்துல தான் கதை ஆக இந்த படத்தை பொறுத்தவரை மாரி செல்வராஜ் சில வரலாற்று பிழைகளை செய்திருக்கார் என்ன பிழைன்னு கேட்டீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் நீங்க பன்னி வளர்க்குறான்னு கடைசியில் காமிச்சிருக்க நீங்க எந்த சமூகமும் அந்த சமூக அடித்தட்டிலிருந்து சமூகம் மாறிட்டே இருக்கு அடுத்த இளைஞன் போறான் பள்ளிக்கூடம் போறான் படிக்கிறான் அதிகாரியா போறான் இத மீண்டும் நீங்க கடந்த காலங்களில் இருந்த சமூகம் மோதி கொண்டு அடிச்சு ரத்தம் சிந்தினதை பதிவு செய்வது என்பது உண்மையாகவே அது ஒரு மாற்று யோசனை செய்ய வேண்டிய காலம் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்களை மீண்டும் மீண்டும் திரையிடுவது என்பது நீங்க 50 வருஷம் பின்னாடி தள்ளுவதா எங்க அப்பன் இன்னொரு ஆள் சண்டை பிடிச்சி செத்து போயிருப்பான் சண்டையில ஜாதி சண்டையில அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவது என்பது எனக்கு என்ன வரும் வெறி வரும் அதுதான் மாறி செல்வா செய்யக்கூடாது என்பதுதான் நம்ம போன்ற ஊடகவியலாளர் சொல்ற ஊடகவியலாளர் என்ன சொல்றோம்னா ஒரு திரைப்பட கலைஞன் என்பவன் சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டுமே தவிர சமூகத்துக்குள்ள முரண்பாடுகளை பதிவு செய்யக்கூடாது இதுதான் அந்த படத்தினுடைய கதை அந்த படம் உண்மையாகவே சில நல்ல விஷயம் சொல்லப்பட்டிருக்கு சில பொல்லாத விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு ஆக இது போன்ற படங்கள் இப்போ வருவதை இனிமேல் தவிர்க்கப்பட வேண்டும் உங்களது பொன்னான நேரங்களை ஒதுக்கி அநேக கேள்விகளுக்கு பதிலளித்த மிக்க நன்றி நன்றி வணக்கம்